பரலோக நீ என்று காண்பேனோ, பரலோக நீ என் சந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் சொந்த நீ என்று வருத்தம் பசித்தாகும் மனத்துயரும் அங்கே இல்லை. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக எங்கள் அருமையான பாஸ்டர் அவர்களுடைய இறுதி நிமிடங்களில் நாங்கள் நின்று அவருக்கு மரியாதை செலுத்தும்படியாக, அவர் பரம வீட்டுக்கு போகிற இந்த நாளிலே அவரை வழி அனுப்பும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்தோம். இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இருந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலும் இன்ப சமூகத்தினாலும் தெய்வீக ஆறுதலினாலும் கிருபையினாலும் இந்த இடத்தை நிறைத்து வழி நடத்தும்படியாகவும் இந்த ஆராதனை முழுமையிலும் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை காணப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வழி நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுக்குள்ள நித்திய நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்த உறுதியான நம்பிக்கை உண்டாக இன்னொரு விஷயம் எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் இதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிளைமேட் கொஞ்சம் நீங்க அப்படின்னாலே சீக்கிரத்தில் பிடித்து விடுவோம். ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தந்திருக்கிறார்க்கும் பிள்ளைகளுக்கும். ஒரு கஷ்டமான ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தாசனை கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் உலகத்திலே வைத்து அவருடைய வேலையிலே தம்மண்டை இழுத்துக்கொண்ட தம்மண்டை சேர்த்து கொண்ட நான் அம்மாவோடு சனிக்கிழமை தொலைபேசியில பேசும்போது அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நல்ல ஓலைக்கு செய்தார்கள், வேலை வந்தது, ஆண்டவருடைய சமூகம் போயிருக்கிறார்கள், அதான் எனக்கு ஆறுதல் என்று சொன்னார். உண்மைதான். ஆனாலும் மாம்சம் உள்ளது. இத்தனை வருடங்களும் திருமண வாழ்க்கையே பிள்ளைகளை ஈந்தெடுத்து அவர்களுடைய வாழ்வை கண்டு சந்தோஷத்தோடு ஊழியத்தை செய்தவர்கள், மிக தியாக சிந்தையோடு ஊழியத்தை செய்தவர்கள் வரும்போது பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய வாழ்க்கையானது ஒரு சவாலான வாழ்வு, ஆனால் அதை நின்று பிடித்து அந்த சவாலை சந்தித்து ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்ந்து தன்னை ஓட்டத்தில் ஓடி முடித்தார்கள். பன்முகத்தன்மையுடைய ஒரு ஊழியக்காரர் அவர், போதகர் மட்டுமல்ல, நல்ல ஒரு வேத ஆசிரியர், வேதாமத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபை பெற்றவர். அவருடைய இழப்பானது நம்முடைய சென்னை பட்டணத்திற்கு போதக ஐக்கியத்திற்கு ஒரு பேரிழப்பு என்று சொன்னாலும் மிகையாகாது. சங்கீதம் 16
ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறீர். ஆறாம் வசனத்திலே, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு. உலகத்திலே அவர்கள் ஓடின ஓட்டத்திற்கு, அவர்கள் செய்த சேவைக்கு, ஊழியத்திற்கு பரிசு யாருமே தரவில்லை. No one gave him an award or certificate for his ministry, for his life, for his holy life, for his sacrificial life. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. Goodly my heritage. நேர்த்தியான இடம், இந்த வேப்ப மரத்து கீழே அவ்வளவு தூரத்துல இந்த குழிதான் நேர்த்தியான இடமா? இதோட மோசமான இடங்கள் தான் இப்போ கிடைக்கிறது, அது கூட கிடைக்க மாட்டேங்குது. பிள்ளைகளுடைய பிரயாசத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவை ஒரு நல்ல இடத்துல நல்லடக்கம் பண்ண வேண்டும், மரியாதை பண்ண வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் விரும்பினார். கர்த்தர் ஒரு இடத்தை வாய்க்க செய்தார். பிள்ளைகளுடைய பிரயாணங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்து இந்த நாலு நாள் ஆனாலும் நல்ல முகத்தோடு அப்பாவை காணக்கூடிய கிருபையை கற்று தந்தார். நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது. குட்லி மை ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் இந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது, நேர்த்தியான இடம் இந்த தமிழ்ல இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அந்த இடம் தேவன் தந்து அப்பாவுக்காக ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போனார். போய் அப்பாவுடைய ஸ்தலத்தை வெள்ளிக்கிழமை அவர் ஆயத்தம் பண்ணி முடித்த உடனே, கம் மை சன், என்னிடத்தில் வா, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி. அருமையான தேவதாசனுடைய வாழ்க்கை பற்றி நான் யோசிக்கும் பொழுது 84 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கே உருக கடந்து சொல்லுவாங்க, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கை எல்லாம் அழுகை, அந்த அழுகை திரைக்கு பின்னாலே இருக்கும். ஆனால் அந்த அழுகை பலிபீடத்திலே கம்பீரமாய் கம்பீர சத்தமாய் துணிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தவர். குடும்ப வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, தன்னுடைய தேவைகள் பொருளாதார நிலையானாலும் சரி, எல்லாவற்றிலும் அழுகையின் பள்ளத்தாக்கே ஐயா உருவ நடந்தது மட்டுமல்ல, அம்மாவோடு சேர்ந்து உருவ நடந்தார். இருவரும் சேர்ந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார். அதே போல இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எத்தனையோ மரண சூழ்நிலைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர்களுக்கு தெரியும். எத்தனையோ சூழ்நிலைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கு, இதற்கு மேல் அவர்களுடைய ஜீவன் இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு வியாதி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த தொண்டையில ஒரு தாக்குதல் வரும்போது, we thought and they said that he can't speak at all. இனி அவர் பேச முடியாது, சவுண்ட் வராது, vocal cord is totally damaged என்று சொன்னார். God did a miracle. God did a miracle. அதற்கு பிறகு எத்தனையோ வருஷங்கள் டீச்சிங் மினிஸ்ட்ரி, பஸ்டாரல் மினிஸ்ட்ரி, இது அருமையான தேவ ஊழியர். 2 நினைக்கிறது முன்னாடி திடீர்னு ஒரு அதிகாலை 7 இருக்கும், பார்க்க வந்தாங்க. அதே அந்த வண்டிய போட்டு வாங்க, என்ன இந்த நேரத்துல வந்தீங்க, காஃபி குடிச்சீங்களா கேட்டேன். பார்க்கணும் மாதிரி இருந்ததுன்னா வேற ஒன்று அவரை மீட் பண்ண லாஸ்ட். அப்போ
அவர் வந்து தேவ மனுஷன், கர்த்தரால் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அப்படிதான் அவர் ஊழியம் செய்தார். அவர்களுக்கு அவர் நான் சொன்னபடி நோமன் இன் திஸ் வேர்ல்ட் டு கிவ் ஹிம் சர்டிபிகேட் அவார்டு ஆர் லைக் அஸ் அவர் டாக்டரேட் ஆர் பாஸ்டர் ஆர் ரெவரன்ஸ். அது விரும்புறதே கிடையாது. சத்தியத்தை சத்தியமாய் போதித்தவர் ஆண்டவர் அவருக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கை கொடுத்திருக்கிறார். கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கு சொல்லுகிறேன், சோர்வின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் டிஜெக்ஷன். இங்க நினைக்கலாம் ஐசக்கையா எந்த விதமான சோர்வும் கிடையாதுன்னு நினைக்கலாம். பட் மெனி அ டைம்ஸ் when we saw as pastors we saw his face and the pallathakinude soorvin pallathakin mugam avarukku but he never murmured against God. oru naalum murumurthade kedaiyathu. கர்த்தர் இடத்துல தன்னுடைய காரியத்தை சொன்னாங்க. அதுல ஒரு பாடம் என்னவென்று சொன்னார், whatever path he went through mummy and asamma கரந்தோத்து அவர்களோடு இருவருக்கும் எந்த சந்தோஷத்தில் ஒருமனப்பாட்டை காட்டிலும் இப்படிப்பட்ட அழுகை, மரண இருள், இப்படிப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கு, சோர்வின் பள்ளத்தாக்குல இருவரும் ஒருமனப்பட்டார்கள். அம்மாவுக்கு ஐயா, ஐயாவுக்கு அம்மா. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு சொல்ல முடியும், எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியும், நேர்த்தியாக அவருக்கு பங்கு. இந்த சங்கீதத்தின் பின்னாலே வாசிப்பீர்களானால், கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக சூழ்நிலைகளை அல்ல, எதிர்மாறான காரியங்களை அல்ல, பிரச்சனைகளை அல்ல, கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தினப்படினாலே, அருமையான பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன், till the last end அவர் ஒரு நாளும் அசைக்கப்பட்டதே இல்லை. Never be moved by any circumstances. ஆகவேதான் கர்த்தர் இந்த நல்ல ஒரு முடிவை கொடுத்து, போதும் மகனே, நிஜமானுடைய சந்தோஷத்திற்குள் கொள்கிறேன். அவர் யாரை இந்த உலகத்துல எஜமான வைக்கலது உங்களுக்கு தெரியும்? யாரையும் எஜமானா வைக்கல. அவர் எஜமானா வச்சது இன்னைக்கு யாருட்ட போயிருக்கிறாரோ அவர் ஒருவர் தான் அவருடைய எஜமான். அவருக்கு தெரியும், தனக்கு ரிவார்டு அவார்டு கொடுக்கிறவர் மனுஷன் அல்ல, தன்னை அழைத்த தேவன், தன்னை அழைத்த. அது மட்டுமல்ல, பிள்ளைகளையும் அவர்கள் கண்டது மட்டுமல்ல, பிள்ளைகளை இந்த மகிமையான ஊழியத்துல சந்ததியை ஒப்பு கொடுத்து அவர்களும் ஊழியம் செய்கிற அந்த திருப்தியோடு கூட தன்னை கண்டிப்பை முடினார். அதுதான் அம்மாவுடைய விருப்பம், அதுதான் ஐயாவுடைய விருப்பம். பிள்ளைகள் தாங்கள் சேவிக்கிற ஆண்டவரை தொடர்ந்து சேவிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் என்ன விருப்பப்படுவார்? தான் பிள்ளை இன்ஜினியர் ஆகும். ஒரு டாக்டர் என்ன விரும்புவார்? தன்னுடைய பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும். அம்மி டாடி என்ன விரும்பினாங்கம்மா? சில்ட்ரன் என்ன விரும்பினாங்க? யூ ஆஸ் சில்ட்ரன் சார், சேவ் காட் ஹூ மை சார். ஆகவே கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சமூகத்தை விரும்பினவர். சில கூட்டங்கள்ல பேசும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், நான் பேசும்போது அப்படியே கவனிப்பாங்க, கேட்பாங்க, முந்தி நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் கடைசி அந்த கை நடுக்கிறதுனால எடுக்க முடியல. அவங்க கேட்டு முடிஞ்ச பிறகு ரெண்டு காரியங்கள, ஏதாவது ஒரு மெசேஜ்ல ரெண்டு இல்லை ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று, இட் வாஸ் அன் எக்ஸலன்ட் மெசேஜ், கர்த்தர் என்னோடு கூட பேசுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Openly he used to say, in the point that you get to say it, I used to receive that advice as a father, as a shepherd. Vaisala kammi enakku thiramigal irukkalam, thaalam irukkalam, avaru solluradhu deva vaaka eduthu na veetla poi yosippen. Oru pakkam appreciation,
அடுத்த பக்கம் கரெக்ட். அந்த கரெக்ட் பண்றவ அந்த கிருபைய கர்த்தர் அவருக்கு கொடுத்து நம்ம சாட்சி கேட்டோம். இஸ் ஆல்வேஸ் பீ ஓபன் ஹார்ட், திறந்த உள்ளத்தோடு சொல்லுவாங்க. ஆமா தெரியும், அப்படியே சொல்லுவாங்க, நாலு பேர் நிற்பாங்க, நீங்க சொல்லிருக்கலாமே இந்த பாயிண்டை விட்டுட்டீங்க, இந்த பாயிண்டை ஆட் பண்ணி சொல்லிருக்கலாமே. தேங்க்ஸ் சொன்னிருக்கு ஐயா. வீட்டில் போய் உட்காந்து யோசிப்பேன், கரெக்டாக அந்த பாயிண்ட் அவுட். The man of God is always after the word of God. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பெயர் இன்பம் மட்டுமல்ல, நேர்த்தியான இடங்கள். கவலைப்படக்கூடாது, பிள்ளைகள் சாட்சி சொன்னது போல இந்த உலகத்தில் நமக்கு என்ன பிரசங்கிக்கிற எனக்கோ யாருக்கோ நிலையான இடம் கிடையாது, நேர்த்தியான இடம். இன்னைக்கு அப்பாவை பார்த்து கேளுங்களா, அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை உண்டானால் He will say in English, goodly, நேர்த்தியான இடத்துல நிற்பான். தன்னுடைய வாழ்நாளில் சுதந்திரமாக இயேசுவை கொண்டு அந்த சுதந்திரமாய இயேசுவின் சுதந்திரவாளியாய் மாறி அந்த சுதந்திரவாளிக்கு வர வேண்டிய பங்கை சுதந்திரத்தை வெளிக்கிழமை பெற்றுக்கொண்டார். ஆகவே அவருடைய வாழ்க்கைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு, அவர் நமக்கு முன்னாலே போயிருக்கிறார். நாம் தொடர போகிறோம், நாமும் அவரை தொடர போகிறோம். மத்திய ஆகாயத்தில் இயேசு தோன்றும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த இடத்திலிருந்து அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் இயேசுவோடு மத்திய ஆகாயத்தில் சேருகிற நிலையில பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய வருகை நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தரோடு மட்டுமல்ல, அப்பாவோடு நாம் இருப்போம், அருப சாயல்ல இருப்போம். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையோடு சரீரத்தை நாம் மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுத்து சரீரத்தை விதைக்க போகிறோம். விதைப்பு ஒன்று உண்டானால் முளைப்பு ஒன்று உண்டு, முளைப்பு ஒன்று உண்டானால் அதன் மூலம் கிடைக்கிற கனியை நாம் தொடர்ந்து பிள்ளைகள் சந்தோஷமா ஊழிய கவலைப்படாதீங்க. தகப்பனுடைய அபிஷேகம் ஆசீர்வாதத்தை காட்டில் தம்பி மேல பன்மடங்கு ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருச்சார், ரெண்டு பேரும் மேல பன்மடங்கு வச்சிருச்சார். யூ வில் ஷைன், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அநேகரை ஆதாயப்படுத்தினவர் பேரும் புகழையும் தேடவில்லை, அவர் பட்டத்தையும் பதவியும் அவர் தேடவில்லை, ஆஸ்தியையும் உலக பொருட்களுக்கும் பின்னாலே ஓடவில்லை. தன்னை அழைத்தவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்படியே நாம் எல்லாரும் உண்மையோடு அவருடைய ஊழியத்தை செய்வோம். அந்த ஊழியத்தை அப்படியே நாம் உண்மையோடு செய்வோம். நாம் அவருக்கு பாத்திரமானவர்களா அவருக்கு முன்பாக ஒரு மாவீரன், ஒரு ஜப வீரன், ஒரு வேத வசன போர் வீரன். I am here to stand, to salute this great soldier of God. இந்த பெரிய தேவ வீரனை, மாவீரனை I salute. அவரை நான் சல்யூட் பண்ணி நம் எல்லாரும் அவரை பாராட்டி We do that farewell. God bless you. ஆண்டவரே, இந்த மகிமையான தேவதாசனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருந்து போதுமானவராய் இத்தனை ஆண்டுகள் அவர்களை காத்து அவருடைய ஆத்துமா ஒரு இழைப்பாறுதல் அவசியப்படுகிறது ஐயா. அவருடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போயிருக்கிறது. பிரிவு ஒரு துக்கமாயிருந்தாலும் எங்களுக்கு வந்து தெரியும். மைமேலே அவர்களை சந்திப்போம். அருமையான அம்மா, பிள்ளைகள், மருமக்கள், மார்பேர பிள்ளைகள் எல்லாரும் தேவ கிருபையோடு அப்பா விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து பின்பற்றி உதவிச்சு பிள்ளைகள் கொண்டு சொல்லி நான் முடிக்கிறேன். அப்பா உங்களுக்கா செய்த ஜபங்களிலே
இவைகளில் எல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. I promise you and I prophesy all his prayers are going to be answered in the very near future. சீக்கிரத்திலே அப்பா ஜெபித்த ஜபங்கள்ல நிறைவேறாத ஜபங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் காணும். மங்கி கண்களும் அதை கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய நிலை இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமே. பார்க்கிறவர்கள் தயவு செய்து பார்த்து விடுங்கள். மூடக்கூடிய ஒரு நேரம் அவர் வீட்டில் யார் பார்க்காதவங்க யாராவது இப்போ புதுசாக இங்கே வந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி வந்து பார்க்கலாம். யாருக்காவது இங்கே பார்க்காதவங்க இருப்பீங்கன்னா வந்து பார்க்கலாம். அதிகமாக வாங்க, மூட போகிறோம். வாங்க வாங்க, வெளியே போகிறது கொஞ்சம் அந்த பக்கம் வந்துடா, கொஞ்சம் அந்த பக்கம் வந்து நான் வரேன்டா. அந்த பக்கம் போக முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். பாரம் பீடித்துவார் கரம் பீடித்து நடத்துவார் தன்மலையில் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேசார் ஒருபோதும் கைவிடாது. நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பியும் சகோதரரே, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவானதாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகின்ற சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் போது, சாவுக்கு ஏதுவானதாகின்ற சரீரம் சாவாமை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்ற உண்மை நிறைவேறும். இயேசு மரணத்தை ஜெயித்தது போல, அன்பான தேவ மனிதர் பாஸ்டர் ஐசக் அவர்களும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலில் ஜீவனுள்ள நம்பிக்கை பிரசங்கித்து தேவ சமூகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மறுரூப சாயலிலே அவர்களை நாம் காணும் மட்டுமாய், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, கடுமையான ஐயாவுடைய சரீரத்தை இந்த இடத்திலே விதைக்கிறோம், விதைக்கிறோம், விதைக்கிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைக்கு அன்பாய் போட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் போட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவ சமூக மகள் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரத்தில் சொந்தமானா சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் நமது அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம், ஆறுதல், தேர்தல் நம் அனைவரோடும் சேஷமாய். ஐயா விட்டு சென்றதான அருமையான அம்மா, பிள்ளைகள், மருமக்கள் மார், பேர பிள்ளைகள், அவர்கள் தொடர வேண்டும் என்று விரும்புகிற அப்படி ஊழியம் ஊழித்து விசுவாச மக்கள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய சன்னிதியிலும் மறுரூப சாயலோடு கூட அப்பாவே நாம் சந்திக்க மட்டும் தொடர்ந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு நாம காசி தியேட்டர் பக்கத்துல பாலாஜி மினி ஹால்ல நாங்க சோத்திர கூட்டம் வைத்திருக்கிறோம். தயவாக எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு உங்களை அழைத்துக் கொள்கிறோம். சுதாமி ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த போஸ்டர்ல போன் நம்பருக்கு அட்ரஸ் தேவைன்றவங்க அந்த போன்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அட்ரஸ் பிள்ளைகளுக்கு தாய், விசுவாச மக்களுக்கு தாய். இந்த நிலையில தகுப்பன் போயிட்டா தாயுடைய உத்தரவாதம் பெரிய, அதனால கத்தை நடத்துவார். நடக்கூடாது. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல சாப்பிடணும். கத்தர் கொடுப்பார்.
பிள்ளைகள் ஊர் போகும்போது சந்தோஷத்தோடு தைரியத்தோடு என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ என் என் சொந்த